ரிஷபராசி என்பர்களே, சில காரியங்கள்லாம் நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் சக்ஸஸாக முடியும். சில முயற்சிகள்லாம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டதெல்லாம் மாறிடும். அதே மாதிரி வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் தரும். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்கறதுல கவனம் என்பது தேவை. ஒரு பொருளை வாங்கும் பொழுது பார்த்துட்டோம்னா, இந்த பொருளுக்குண்டான சரியான மதிப்பீடா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். யார் சொல் பேச்சையும் நம்பாதீங்கோ. மனசில் திடகாத்திரமாக ஒன்று தோணிருத்துனா அதை மட்டும் செய்யுங்க. திருமணத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் சில விரயங்கள் இருந்துருக்கும். ஆனால் அது லாபகரமான விரயமாக இருந்ததுன்னா தப்பு கிடையாது. என்ன லாபகரமாக? சுப விரயம்னு சொல்லுவாள். நல்ல காரியத்துக்காக விரயம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு.